இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் வெடிப்பொருட்கள் கடத்தப்படுவது எல்லை பாதுகாப்பு படையினருக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. நிகழாண்டில் இதுவரை 150 ட்ரோன்களின் செயற்பாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 10 ட்ரோன்கள் பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பஞ்சாபில் பாகிஸ்தானுடனான 553 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல்லையை பாதுகாக்கும் பணியை எல்லை பாதுகாப்பு படையினர் PSF அதிகாரிகள் மேற்கொள்கின்றனர். பாகிஸ்தான் பகுதியில் இருந்து ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் வெடிப்பொருட்கள் கடத்தப்படுவது கடந்த 2019 ஆண்டில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக PSF உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிடும் போது, பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISIS-இன் ஆதரவுடன் கடத்தல்காரர்கள் ட்ரோன்களை பயன்படுத்துகின்றனர். சீனாவில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ட்ரோன்கள் இதுபோன்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆண்டு இதுவரை 150 ட்ரோன்கள் எல்லையில் தென்பட்டன. இவற்றில் 10 ட்ரோன்கள் பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. கடந்த வாரத்தில் மட்டும் 3 ட்ரோன்கள் சுடப்பட்டன. அமிர்தசரஸ், டன்டார்டன் மாவட்டங்களில் உள்ள எல்லை பகுதிகளில் ட்ரோன்களின் செயல்பாடுகளும் அதிகம் காணப்படுகின்றது. எல்லை தாண்டி போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபடும் கும்பலினர் டன்டார்டன் மாவட்டத்தில் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடத்தல்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, பாகிஸ்தான் பகுதியிலிருந்து ட்ரோன்கள் மூலம் வீசப்படும் போதைப் பொருட்கள் ஆயுதங்களை சேகரிக்க வரும் இந்திய கடத்தல்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த PSF அதிகாரிகள் கடந்த மாதம் முடிவு செய்தனர். அதற்கான சட்டப்பூர்வ அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்திய பகுதிக்குள் ஊடுருவ முயலும் ட்ரோனை குறிப்பார்த்து சுட்டு வீழ்த்தும் வீரர்களுக்கு வெகுமதி வழங்கும் முடிவும் செய்யப்பட்டுள்ளது. கடத்தல் கும்பல் குறித்த தகவல் தருவோருக்கு ₹1,00,000 வெகுமதி வழங்கப்படும் என்றும் கடந்த ஏப்ரலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு நல்ல பலன் கிடைத்து வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 2014 ஆண்டு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பண்டிகையை பல்வேறு ராணுவ தளங்களுக்கு சென்று கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகையை ராணுவ வீரர்களுடன் கொண்டாடுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை காலை கார்கில் சென்றுள்ளார். கார்கில் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.